ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவன் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்ருப்பாங்க மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க இந்த மெயின் அரசு தொழிலில் இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சாதாரணமாக நடக்கிறது தான் ஸோ நம்ம அங்கே போய் இருக்கணும் இல்லை கணவனோடையே இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லை மகனோ மகளோ இருப்பாங்க ஸோ நம்ம நம்மளோட மகன் மகள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது எப்போ வரும் ஸோ அதுக்கு ஏதாவது பரிகா பரிகாரங்கள் இருக்கா அவங்க எந்த முறையில் வந்துட்டு அவங்களோட மகன்கொடையோ இல்லை மனைவி ம கூடயோ இல்லை கணவன் கூட போய் சேர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிற பற்றி சொல்ல இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அதாவது வந்து அரசாங்கத்தில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ட்ரான்ஸ்லேஷன் கிடைக்குமான்னு நினைக்கிறது ஏதாவது ஒரு வழியில் வந்து நாங்கள் ஒன்று சேருவோமா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் நான் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன் அவர் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன் இது எப்போவாவது டிரான்ஸ்ஃபர் எங்களுக்கு கிடைக்குங்களா அப்படின்னு எதாவது வந்து உங்களுக்குள்ளேயே ஏதாவது ரொம்ப தூரத்தில் மெட்ராஸில் ஒருத்தரும் பாண்டிச்சேரியில் ஒருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு எதாவது ஒரு பரிகாரம் எளிய பரிகாரம் உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சு செஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு கோயிலில் வந்து தேரோட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தேரை போய் பார்த்துட்டு வாங்க இந்த தேரை இழுத்துட்டு வாங்க தேர் ஊர் குளம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல நின்னே கிடக்கும் அந்த தேர் என்னைக்காவது ஒரு நாள் அந்த தேருக்கு பொட்டு பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கு எல்லா ஒரு விஷயத்தையும் நல்லா பண்ணி ஒரு பெரிய லெவலில் அந்த தேரை வந்து அலங்கரித்து ஊர்குளம் கொண்டு வருவாங்க அப்போ அந்த ஊர்குளம் கொண்டு வரும்போது அந்த தேரை வந்து நீங்கள் கையோடது இழுத்துட்டு வந்து எங்கேருந்து அந்த தேரை இழுத்துட்டு வந்தீங்களோ திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வந்து அந்த தேரை சேர்த்து நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ திருப்பி நீங்களும் அதே இடத்துக்கு போயிடுவீங்க அப்போ தேரோட்டம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் இப்போ பழனியில் பார்த்திங்கன்னா கா சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு எட்டு மணிக்குள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா தங்க தேர் எழுக்கிறாங்க ரெகுலராகவே இன்றைக்கி முருகரை சுற்றி தேரோட்டம் வருது ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அந்த தேரை போய் இருந்து முருகர் அதில் உள்ளாகி வருவாங்க அந்த முருகரை போய் நீங்கள் பார்த்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் என் கணவன் மனைவி ஒவ்வொரு பக்கம் நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் சீக்கிரமாக ஒரே இடத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஒரு பழனியில் போய் தேரோட்டம் பார்த்துட்டு கீழே வந்து ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் அது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல விஷயம் நல்ல கருத்து